ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் கர்ணனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் உங்கள் அறிவின் கதவுகளை திறந்துவிடும். மரணத் தருவாயில் இறக்கும்போது கர்ணன் கிருஷ்ணரிடம், வாசுதேவா, நான் என்ன தவறு செய்தேன்? இதற்காக என் வாழ்வில் எவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியிருந்தது என்று கேட்கிறார். அதற்கு கிருஷ்ணர் சொன்ன தெளிவான பதிலை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்பனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரத போருக்கு முன் கிருஷ்ணருக்கும் கர்ணனுக்கும் இடையே ஒரு முக்கியமான உரையாடல் நடந்தது. கர்ணன் கிருஷ்ணரிடம் தான் எதிர்கொள்ளும் பாகுபாடுகள் தொடர்பான கேள்விகளை கேட்கிறான். கிருஷ்ணர் கர்ணனுக்கு வாதங்களோடு அற்புதமான பதிலை தந்தார். மகாபாரதத்தில் போரை கடைசி வழி என்று முடிவு செய்யப்பட்ட பின் பகவான் கிருஷ்ணர் கர்ணனை தனியாக அழைத்து அவனிடம் பேசுகிறார். இந்த உரையாடலின் தொடக்கத்தில் பகவான் கிருஷ்ணர் கர்ணனிடம், நீ குந்தியின் மகனாகவும் பாண்டவர்களின் மூத்த சகோதரனாகவும் இருப்பதால் துரியனை விட்டு வெளியேறி பாண்டவர்களோடு சேர்ந்து போரிடு என்று அறிவுரை கூறுகிறார். ஆனால் கர்ணன் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டான். கண்டிப்பாக நான் துரியனுக்கு ஆதரவாகத்தான் சண்டையிடுவேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதே நேரத்தில் கடவுள் முன் பல கேள்விகளை அவர் கேட்டார். கர்ணனுக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்த பதில் இன்றைய காலத்திலும் எல்லா காலத்திலும் பொருத்தமானதாக இருக்கும். கர்ணன் மற்றும் கிருஷ்ணரின் இந்த அற்புதமான உரையாடல் மற்றும் பதில் தொடர்பான அத்தியாயத்தை இந்த வீடியோவில் நாம் அறிந்து கொள்ளலாம். கர்ணன், வாசுதேவா, நான் பிறந்தவுடனேயே என் தாய் என்னை கைவிட்டு விட்டாள். அவள் முறையற்ற குழந்தையை பெற்றது. என் தவறா? நான் ஒரு சத்திரிய மகன் இல்லை என்பதால் துரோணாச்சாரியார் எனக்கு போர்க்கலைகளை கற்றுத்தர மறுத்துவிட்டார். அது என் தவறா? பரசுராமர் எனக்கு போர் தொடர்பான அனைத்து கலைகளையும் அறிவையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த அறிவு சரியான சந்தர்ப்பத்தில் எனக்கு தேவைப்படும்போது நான் ஒரு சத்திரியனாக இல்லாத காரணத்தால் இதையெல்லாம் மறந்து விடுவேன் என்று சபித்து விட்டார். அது என் தவறா? தற்செயலாக என் நம்பு ஒரு பசுவை தாக்கியது. ஆனால் காரணமின்றி அதன் உரிமையாளர் என்னை சபித்து விட்டார். திரௌபதியின் சுயம்பரத்திலும் நான் ஆமதிக்கப்பட்டேன். அது என் தவறா? என் தாய் குந்தி தேவி கடைசியாக என் பிறப்பு ரகசியத்தை என்னிடம் சொன்னாள். அதுவும் தன் மான்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களது உயிருக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று பிறப்பு ரகசியத்தை என்னிடம் சொன்னாள். அது என் தவறா? எனக்கு எது கிடைத்ததோ அது துரியினால் கிடைத்தது. எனவே அவனுக்கு ஆதரவாக நிற்பது எந்த வகையில் அதர்மம் என்று கேட்டார். கர்ணன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் பதிலளித்தார். கர்ணா, நான் என் தாய்மாமன் சிறையில் பிறந்தேன். பிறப்பதற்கு முன்பே மரணம் எனக்காக காத்திருந்தது. நான் பிறந்த இரவே நான் என் பெற்றோர் இடமிருந்து பறிக்கப்பட்டேன். கர்ணா, உனது குழந்தை பருவம் தேர், குதிரை, வில் மற்றும் அம்பு ஆகியவற்றின் சத்தத்தை கேட்பதில் கழிந்தது. ஆனால் நானோ மாட்டுத் தொழுவும் மாட்டு சாணம் மாடு மேய்ப்பவர்கள் மத்தியில் வாழ வேண்டியிருந்தது. சிறு வயதிலேயே பல கொடிய தாக்குதலை நான் எதிர்கொண்டேன். என்னிடம் இராணுவம் இல்லை. நான் எந்த கல்வியும் பெறவில்லை. அது மட்டுமின்றி கேளு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் வாழ வேண்டியதாயிற்று. கர்ணா, உனது குருவானவர் உன் வீரத்தையும் வலிமையும் எண்ணி பெருமிதம் கொண்டபோது அதுவரை நான் கல்வி கற்கவில்லை. எனக்கு 16 வயது இருக்கும்போதுதான் ரிஷி சந்தீபனின் குருக்களத்தில் நான் சேர்க்கப்பட்டேன். கர்ணா, நீ விரும்பிய பெண்ணை மணந்தாய். ஆனால் நானோ காதலித்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை. நான் அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றிய பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனுக்கு பயந்து எனது ஒட்டுமொத்த சமுதாயமும் யமுனை கரையை விட்டு விலகி கடலின் ஒரு ஓரத்தில் குடியேற வேண்டியிருந்தது. நான் போரிலிருந்து தப்பித்ததால் கோழை என்று அழைக்கப்பட்டேன். துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு அதிகாரம் கிடைக்கும். ஆனால் தர்மர் போரில் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? போருக்கும் போரினால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நான் மட்டும்தான் குற்றம் சாட்டப்படுவேன். ஒன்றை மட்டும் நினைவுகொள் கர்ணா,
வாழ்க்கையில் எல்லோருக்கும் சவால்கள் காத்திருக்கிறது. வாழ்க்கை யாருக்குமே நீதியை வழங்காது. துரியோதனன் அநீதியை சந்தித்தான், தர்மரும் அநீதியை சந்தித்தார். ஆனால் உண்மையான தர்மம் என்னவென்று உனக்கு தெரியும். கர்ணா, வாழ்க்கையில் உனக்கு தகுதியானவையெல்லாம் கிடைக்காவிட்டாலும் கூட, நீ மிகவும் அவமானமான சூழலில் வாழ நேர்ந்தாலும் கூட, அநீதியின் பாதையில் செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த நேரத்தில் அந்த நெருக்கடியை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்கிறார். பகவான் கிருஷ்ணர் கர்ணனுக்கு உணர்த்திய பாடம் நம் அறிவு கண்களையும் திறக்கிறது.